மகாதேவ மகாதேவா, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து காசி கதையை சொல்லிக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து அந்த சிவசேர்மனே விஷ்ணு தூதர்கள் இந்த குபேர லோகத்திலிருந்து இன்னும் மேல் லோகங்கள பக்கத்து நிறைய லோகங்கள் வழியா இந்த அப்படியே போயிட்டு திவ்ய லோகங்கள் அடைஞ்சிட்டாங்க. திவ்ய லோகங்கள் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த லோகம் இந்த வழியில் இருக்கிற லோகங்கள் பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே போனாங்க. அந்த விஷயங்களும் சொல்லிக்கிட்டு அவங்க திவ்ய லோகங்கள் போய் சேர்ந்துட்டாங்க. திவ்ய லோகங்கள்னா சூரிய லோகம், இந்திர லோகம், சொர்க்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் அங்கே எத்தனை அவர் அங்கே எத்தனை நாள் இருந்தாருன்னா சொல்ல முடியாது. அத்தனை வருஷம் அங்கே இந்த சொர்க்க சுகங்களை அனுபவிச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு திருப்பி பூமியில் இந்த பூமியில் பிறந்துட்டாங்க. இங்கே வந்தப்போ இங்கே இந்த காசியில் தான் பிறந்துட்டாங்க. அவருக்கு கோரிக்கை அதுதானே, நம்ம காசியில் மரணம் அடையாமல் ஆகுது வச்சே மனைக்கு நமக்கு முக்தி இல்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சிட்டா இருப்பாருங்க. அதனால அவர் இந்த காசியிலவே பிறந்துட்டார். காசியில் பிறந்தவுடனே என்ன பண்ணார், அப்படியே பிறந்துட்டோம் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோன்னே அவர் உட்கார்ல. காசிக்கு வந்த பிறகு காசியில் இந்த கங்கா ஸ்நானம், அந்த ஈஸ்வர தரிசனம், இந்த தினமும் காசியை பற்றி கதைகள் கேட்கறது, காசி ஜபம் தபம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பக்தியிலவே அப்படி வாழ்ந்துட்டவர் கடைசியில் இந்த காசி என்ற இந்த பெருஞ்சோதியில் அவர் ஐக்கியமாயிட்டார். இது நம்ம கதை பின்னாடி வரணும் இல்லையா. இது அகஸ்தியர் வந்து பபாமத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லிக்கிட்டே அப்படியே அவர் போய் அவரை ஸ்ரீசைலத்திலிருந்து சுவாமியில் போகிறார் இல்லையா, சுவாமி போய் போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் சேர்ந்த பிறகு முருகப்பெருமானை பார்த்து முருகப்பெருமான் அநேக விதமாக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவரை சாந்தமாக்கிக்கிட்டு அவரைக்கு வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்த இந்த இவருக்கு இருக்கிற துக்கம் அவர் தெரியலையா, அவருக்கு உட்கார வச்சுட்டு பேசிட்டு அவர் சொன்னார், எப்பா எனக்கு தெரியும் நீ காசை விட்டு வந்தேன்னா எவ்வளோ துக்கம் நீ அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுது, லோக கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா அனுப்பினார் ஒன்று. எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சிட்டாருன்னா அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும், அந்த விஷயம் இல்லாட்டி அவர் செய்ய மாட்டார். சரி என்ன பண்ணுறது, நீ இங்கே இருந்து நீ உன்ன இஷ்டம் போல வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவரை கிட்ட கூப்பிட்டார். ஒரு வாட்டி யார், முருகப்பெருமான் அகஸ்தியர் கிட்ட கூப்பிட்டு அப்படியே ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, அப்பா நீ காசிலிருந்தே வரே, நீ அங்கேருந்தே வர இல்லையா, அதோ அந்த காசி காற்று, அந்த காசி வெளிச்சம், அந்த காசியோடைய இதெல்லாம் எம்மேலையும் தூளி, எம்மேலையும் கொஞ்சம் பழட்டு அப்படின்ட்டு நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சந்தோஷத்தில் ஒரு தியானத்துக்குள்ளே போயிட்டார். இந்த தியானத்துக்குள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் இருந்தார் அந்த தியானத்தில், அப்படியே அப்படியே இருந்து அப்படியே சிவசிவாண்டி திருப்பி வந்துட்டு ஒரு கண் முடிச்சு பார்த்துட்டு உட்காந்தாங்க. உட்காந்த பிறகு இப்போ அகஸ்தர் கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி கொலகார் போனேன், கொலகாப்பூர் போனேன், கொலகாப்பூரில் தாயும் சொன்னாங்க இந்த காசி வியோகம் தீர்ணமுன்னா உங்ககிட்ட வந்து அந்த காசியை பற்றி அந்த காசி விஷயங்கள் கேட்டால் தீரும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் உங்ககிட்ட வந்தேன், உங்களுக்கு என் மேலே தயை இருந்தால் கருணை இருந்தால் எனக்கு அந்த கேட்குற பாக்கியம் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னான்னா அப்புறம் அவர் சொன்னார், நீ வந்து கேட்டதும் கரெக்டு தான், அம்பா சொன்னதும் கரெக்டு தான், ஆனால் நான் எது வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ நான் சொல்கிறதுக்கு நான் எப்போ கேட்டேன், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா சொல்லும்போதும் எங்கள் அம்மா மடியில் உட்காந்து நான் கேட்டுக்கிட்டேன், அந்த கேட்டது வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கும் சொல்கிறேன். ஆனால் அந்த காசியை பற்றி சொல்கிறதுக்கு யாராலே முடியாது, அது ஒரு பெரும் கடல், அந்த ஆதி அந்தம் இல்லாத அந்த பெரும் கடலை பற்றி சொல்கிறதுக்கு யாராலேயே முடியாது, என்னாலையும் என்னால் ஆன வரைக்கும் நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு சம்மதிச்சிட்டார். அவர் என்ன அவர் சொல்கிறதுக்கு சம்மதிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார் என்றது நம்ம அடுத்த பகுதியில் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு
உங்களுடைய மதிப்பு மதிக்க முடியாத விமர்சனங்கள் தான் எனக்கு அனுப்புங்க, எனக்கு சொல்லுங்கள், என்னுடைய ஆதரவு கொடுத்துங்க, என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.